அகில இந்திய நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் காணொலி பதிவு ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் பக்முட் நகரிலே தாம் வெற்றிக்கு அண்மையில் இருப்பதாக வேகனர் குரூப் தற்போது அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கு ஏற்றாற்போல் பக்முட் நகர் குறித்து நடைபெறக்கூடிய சண்டைக்களம் குறித்து உக்ரைனும் முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து மால்டோவா. ஏற்கனவே உக்ரைனுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவினுடைய குறி மால்டோவாவுக்குள் இருக்கலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டது. அது மட்டுமல்ல, மால்டோவா அரசினுடைய செயற்பாடுகள் ரஷ்யாவுக்கு விரோதமான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதாகவும், அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யர்களுக்கு நடக்கக்கூடிய துன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம், அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என மால்டோவாவுக்கு ஏற்கனவே ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது மால்டோவா குறித்தும் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. மீண்டும் அதிகளவான போர் விமானங்களை ஒரே நேரத்தில் எல்லைக்கு அனுப்பி தாய்வானுக்கு சீனா நெருக்கடி கொடுத்திருக்கின்றது. இது போன்ற பல விடயங்களை தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். முதலில் மால்டோவா உக்ரைனுக்கு மூன்று பக்க எல்லை, தெற்கு எல்லை, கிழக்கு எல்லை, மேற்கு எல்லை என மூன்று பக்கங்களிலும் உக்ரைனுடன் தரையெல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடுதான் மால்டோவா. ஆரம்பத்தில் சோவியத் ஒன்றியத்திலிருந்து பிரிந்த நாடாக இருந்தாலும் தற்போது உக்ரைனை போல ஒரு மேற்குலகத்தோடு அமெரிக்காவோடு இணைந்து செயலாற்றக்கூடிய அல்லது ஒரு ஆதரவு நிலை எடுக்கக்கூடிய நாடாக தற்போது மாறியிருக்கின்றது. ஆனால் ஆரம்பத்தில் மால்டோவாவில் ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டு அரசை கவிழ்க்கும் அளவுக்கு சூழ்நிலை இறுக்கமடைந்த போது ரஷ்யா தன்னுடைய படையினரை அனுப்பி அங்கே உதவி ஒரு நிலையான அரசை அமைதிப்படுத்தி இருந்தார்கள். இந்த நிலையில் உக்ரைனுக்கு அடுத்தபடியாக மால்டோவா தாக்குதலுக்குள்ளாகலாம் அல்லது ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளாகலாம் என தொடர்ச்சியாக உக்ரைன் கூறி வரும் சூழ்நிலையில் ரஷ்யா இந்த விடயங்களை மறுத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, எங்களுக்கு மால்டோவாவை ஆக்கிரமிக்கும் எந்த எண்ணமும் இல்லை, ஆனால் உக்ரைனை போல சோவியத் ஒன்றியத்தில் இருந்து பிரிந்த நாடுகள் மேற்குலகத்தோடு இணைந்து கொண்டு ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல் விடுத்தால் அல்லது அங்கே ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பூர்வக்குடிகளான ரஷ்யர்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் துன்புறுத்தல்கள் ஏற்பட்டால் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்ற ஒரு எச்சரிக்கை கடுமையாக விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ரஷ்யாவின் உடைய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகலாம் என மால்டோவா எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென அங்கு மால்டோவா அரசுக்கு எதிராக பெரும் மக்கள் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ், ரஷ்ய மக்கள், பெலாரஸ் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மால்டோவா மக்கள் இணைந்து நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து எங்களை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் எடுக்க தேவையில்லை, ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் எடுக்க தேவையில்லை, நடுநிலையான கொள்கையை கடைபிடித்துக் கொண்டு எங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய், எரிவாயு மற்றும் இதர விடயங்களை நியாயமான விலையில் கொடுங்கள், நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய எரிவாயு, கச்சா எண்ணெயை புறக்கணிப்பதனூடாக அதிக விலை கொடுத்து நாங்கள் இந்த பொருட்களை வாங்குவது மட்டுமல்ல மேலதிக பொருளாதார நெருக்கடிகளை எம்மால் தாங்க முடியாது என தெரிவித்து அந்த நாட்டினுடைய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, மால்டோவாவுக்கான மிக முக்கியமான விமான சேவையாக இருக்கக்கூடிய விஸ் ஏர் விமான சேவை தன்னுடைய விமானங்களை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மால்டோவாவுக்கு மார்ச் 14 முதல் முழுமையாக இடைநிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு மால்டோவா அரசு கோரிக்கை விடுத்த போதிலும் இல்லை, இதை மறுபரிசீலனை செய்ய முடியாது, எங்களுடைய விமானங்களின் விமான சேவையினுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது என தெரிவித்து அவர்கள் விமான சேவைகளை முழுமையாக நிறுத்தியிருக்கின்றார்கள். இது மால்டோவா அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. இந்த நிலையில் மால்டோவா அரசினுடைய பிரதிநிதிகளும் ஜனாதிபதியும் விசேர் விமான சேவை ஐரோப்பாவுக்கான மால்டோவுக்கான விமான சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட்ட விடயத்திலும் சரி, உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிளர்ச்சி என்று சொல்லும் மக்கள் போராட்டங்களுக்கும் பின்னணியில் ரஷ்யாதான் தூண்டிக்கொண்டிருக்கின்றார்கள், இதற்கெல்லாம் ரஷ்யாதான் காரணமாக இருக்கின்றார்கள் என்று ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் உக்ரைனை போல மேற்குலக நாடுகளின் பக்கத்தில் சாயமுட்பட்டு ரஷ்யாவை பகைத்து கொண்டிருக்கக்கூடிய மால்டோவாவில் இப்போதே உள்நாட்டு குழப்பங்கள் ஆரம்பித்திருக்கின்றன, விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இனி என்ன விடயங்கள் எல்லாம் மால்டோவாவுக்கு நடக்கப் போகின்றன என்பது மிகப்பெரும் கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றன. அடுத்து போரிஸ் ஜான்சன், பிரிட்டிஷ் முன்னாள் பிரதமர், இந்த உக்ரைன் ரஷ்ய போர் ஆரம்பித்த நாள் முதலே மிக கடுமையான ஒரு ஆதரவு நிலையை உக்ரைனுக்காக தெரிவித்து வரக்கூடியவர்.
அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக மிக அதிக அளவான ஆயுத உதவிகள் போரிஸ் ஜான்சன் காலத்திலே பிரிட்டிஷால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டது. தன்னுடைய பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் கூட அவர் உக்ரைனுக்கும் தலைநகர் கீவுக்கும் நேரடியாக சென்று உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார். அது மட்டுமல்ல, உக்ரைனுக்கு நீங்கள் கொடுப்பதாக கூறப்பட்ட ஆயுதங்களை விரைவாக வழங்க வேண்டும் என உக்ரைனில் இருந்தபடியே ஐரோப்பிய நாடுகளுக்கும் நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியாக ஒரு கோரிக்கை வைத்தவர். அந்தளவு தூரம் ஒரு ஆதரவு நிலை உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய போரிஸ் ஜான்சன் பெயரில் ஒரு படைப்பிரிவை நிறுவியிருந்தார்கள் உக்ரைனில். அந்த படைப்பிரிவு தான் பாக்முட் நகரில் தற்போது வேகனர் குறிப்புடன் நடைபெறக்கூடிய மிக கடுமையான சண்டையில் நிலை கொண்டு அங்கே அவர்கள்தான் குறிப்பாக சண்டையிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. குறிப்பாக இந்த படைப்பிரிவு தான் பாக்முட் நகரின் எஞ்சிய பகுதிகளை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்ததாக நம்பப்பட்ட நிலையில் 54ஆம் படைப்பிரிவு தற்பொழுது இந்த பாக்முட் நகரில் இருக்கக்கூடிய போரிஸ் ஜான்சன் படைப்பிரிவை முழுவதுமாக தாங்கள் அழித்திருப்பதாக வேகனர் குரூப் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த 24ஆவது படைப்பிரிவை போரிஸ் ஜான்சன் படைப்பிரிவை அழித்து அவர்களுடைய கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்த பெருமளவான நிலப்பரப்பை தாம் முழுமையாக கைப்பற்றி இருப்பதாக வேகனர் குரூப் தற்போது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். போரிஸ் ஜான்சன் படைப்பிரிவு தமக்கு ஒரு மிக கடுமையான நெருக்கடி கொடுத்திருந்ததாகவும் அதை தாம் முறியடித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி இந்த 24ஆவது ஆயுதமேந்திய உக்ரைன் படைப்பிரிவு கொசாவோ மற்றும் ஈராக்கில் அமைதிப்படையாகவும் செயல்பட்டிருந்தார்கள் என்ற ஒரு மேலதிக தகவலை வேகனர் குரூப் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல பாக்புட் நகரில் தாம் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு சீனாவின் உடைய சேட்டலைட் புகைப்படங்கள் தான் பெருமளவில் உதவி இருப்பதாக அமெரிக்கா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த நிலையில் வேகனர் குரூப் தங்களிடமே ஒரு டஜின் சேட்டலைட்டுகள் செயற்பட்டு கொண்டிருப்பதாகவும் தங்களிடம் இருக்கக்கூடிய சொந்த செய்மதிகளின் ஊடாகவே நாங்கள் படங்களை பெற்றுக்கொள்கின்றோம், எங்களுக்கு சீனாவோ ஏனைய நாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவை இல்லை என வேகனர் குரூப்பினுடைய தலைவர் என்று இன்னொரு செய்தியை அறிவித்திருக்கின்றார். இந்த நேரத்தில் பாக்முட் நகரத்தில் உச்சக்கட்ட சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய வேகனர் குரூப் 95% இடத்தை கைப்பற்றி இருப்பதால் எந்த ஒரு நேரத்திலும் பாக்முட் நகரில் இருந்து உக்ரைன் படையினர் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஜெலன்ஸ்கியினுடைய ஆலோசகர் அலெக்சாண்டர் ரோட் ஜான்சகி தெரிவித்திருக்கின்றார். இதுவரை பாக்முட் நகரை நாங்கள் எப்பாடுபட்டாவது தக்க வைத்துக் கொள்வோம் என உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதல் தடவையாக பாக்முட் நகரில் இருந்து எந்த நேரத்திலும் எங்கள் படைகள் வெளியேறலாம் என்றும் ஆனால் இந்த நேரம் வரை பாக்முட் நகரம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது, இருந்த போதிலும் பெருமளவான எங்களுடைய இராணுவ வீரர்களை உயிர் பலி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகவில்லை, வேகன குரூப்பினுடைய தாக்குதல் மிக தீவிரமாக இருக்கின்றது, இந்த நிலையில் தொடர்ச்சியாக எங்களுடைய இராணுவத்தினரை பலி கொடுப்பதற்கு நாங்கள் விரும்பாத காரணத்தினால் விரைவில் நாங்கள் இந்த பாக்முட் நகரில் இருந்து எந்த நேரத்திலும் வெளியேறி செல்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த பாக்முட் நகரம் ரஷ்யாவின் கரங்களுக்கு சென்றால் யுத்தத்தினுடைய போக்கு முழுமையாக மாற்றமடையும், ரஷ்யாவின் கை இந்த உக்ரைன் ரஷ்ய களமுனையில் மேலோங்கும் என்பதுதான் யுத்த தந்திரோபாயங்களை வகுக்கக்கூடிய போரியல் நிபுணர்களின் முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. இந்த நிலையில் பாக்முட் நகரை வெற்றியின் விளிம்பில் தாம் இருப்பதாக ரஷ்ய அரசும் தற்போது அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்து F-16 போர் விமானங்களை தமக்கு வழங்குமாறு மீண்டும் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவிடம் அவசர கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பல்வேறுபட்ட நகரங்களில் ரஷ்யா தீவிர தாக்குதலை தொடங்கியிருப்பதால் இந்த குளிர்காலம் முடிவடைந்த பின் மிக பாரிய அச்சுறுத்தல் தமக்கு இருப்பதாகவும் எனவே இந்த போரில் தம்மை தக்க வைப்பதற்கு அல்லது எதிர்த்து நின்று தாக்கு பிடிப்பதற்கு F-16 விமானங்கள் உடனடியாக தேவை என அமெரிக்காவுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றார். உடனடியாகவே இந்த கோரிக்கையை அமெரிக்கா நிராகரித்திருக்கின்றார்கள். F-16 விமானங்களை நீங்கள் சொல்வதைப் போல உடனடியாக வழங்க முடியாது, அதற்குரிய பயிற்சிகள் இருக்கின்றன, நீண்டகால அனுபவம் தேவை, அதற்கு விமானிகளை தயார்படுத்த வேண்டும், அவற்றை செய்த பின்னர் தான் வழங்க முடியும், இப்போதைக்கு F-16 விமானங்களை வழங்க முடியாது என ஒரேடியாக உக்ரைனுக்கு அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றமை ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அடுத்து சீனா தைவான் எல்லையில் போர்ப்பதற்றம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் பக்கம் தைவான் சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறுபட்ட ஆயுத ஒப்பந்தங்களிலும் தைவான் சீனா கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஒரே நேரத்தில் 25 போர் விமானங்களை தைவான் எல்லைக்கு அனுப்பி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை சீனா கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 3 குண்டுவீச்சு போர்க்கப்பல்களையும்
தாய்வானின் நீர்பரப்புக்குள் நுழைந்து சென்றிருப்பதாகவும் அதை தொடர் நிலைமையை கண்காணிக்க தங்களுடைய போர் விமானங்கள் போர்க்கப்பல்களை தாங்களும் அனுப்பியிருப்பதாக தாய்வான் தெரிவித்திருக்கின்றது. ஒரே நேரத்தில் 24 மணி நேரத்தில் 25 குண்டுவீச்சு விமானங்களை தாய்வான் எல்லை அருகே சீனா அனுப்பியமையும் போர்க்கப்பல்களை தாய்வான் எல்லைக்கு அருகே கொண்டு சென்றமையும் அந்த பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரும் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையில் பக்புட் நகரில் சண்டை தீவிரமடைந்திருக்கின்றது. சீனா தன்னுடைய அச்சுறுத்தலை தாய்வான் பிரதேசத்தில் ஆரம்பித்திருக்கின்றது. இவையெல்லாம் எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல போகின்றன என்பது மிக முக்கியமான கேள்விகளாக எழுந்திருக்க, தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள, இது போன்ற பல விடயங்களையும் தெரிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதுவரை மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு. வணக்கம்.